அப்போ பெற்றோராக, ஆசிரியராக, நிர்வாகத்தை சார்ந்தவர்களாக அல்லது மாணவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு நாம் தயாராக வேண்டும். மாற்றங்களை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது, நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு உதாரணம் சொல்லிட்டா, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், பெற்றோர்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு எஜுகேஷனை பத்தி பேசுற எல்லாருமே சாட் ஜிபிடி பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சாட் ஜிபிடினா என்னன்னு? சாட் ஜிபிடி இஸ் அ நியூ டெக்னாலஜி. இப்போ இந்த ஃபோன்ல எல்லாம் அலெக்ஸா இருக்குல்ல, நம்ம கேட்டா பதில் சொல்லுது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில சமயம் நம்ம வாய்ஸ் ரெக்கக்னிஷன் இருக்குது, நம்ம கேள்வியை புரிஞ்சு கொண்டு அது பதில் சொல்லுகிறது, அது நமக்கு நினைவுபடுத்துது. இன்றைக்கி ஈபி கட்டணும், விட்டுறாத வழக்கம் போல் இன்றைக்கும் நமக்கு நினைவுபடுத்துது. அது உன்னோட பில்லை கட்டணும், உன்னோட ஃபோனை செக் பண்ண, நீ வந்து தேவையில்லாத பிளானில் இருக்க, நீ தேவையில்லாமல் 2000 ரூபாய் கட்டிட்டுருக்க ஜியோவுக்கு, மாற்று அதை சொல்லுது நமக்கு. அவ்வளவு அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே கட்டப்பட்டு இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் சாட் ஜிபிடி. இன்றைக்கி உடனே சாட் ஜிபிடி வந்த உடனே எல்லோரும் சொல்கிறாங்க, இனிமேல் பசங்களுக்கு ஹோம்ஒர்க்கே அதுவே பண்ணிடும். வீட்டில் சாட் ஜிபிடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க வச்சுங்க, மிஸ் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் உட்காந்து கஷ்டப்படல, இப்போவே நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதுறதில்ல, கூகுளை பார்த்து அதை கட் பேஸ் தான் பண்ணுறீங்க, அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு இருக்காதான். போகிற போக்கில் சாட் ஜிபிடியில் எங்கள் மிஸ் வேலை இல்லாமல் சர்சிவிராமன் எஃபெக்ட் பற்றி ஒரு எஸ்ஏ எழுத சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டா அதுவே எழுதிடும், நீங்கள் அடுத்த நாள் அதை சப்மிட் பண்ணலாம். இப்போ இனிமே மாணவர்கள் இதை பார்த்தே ஹோம்ஒர்க் பண்ணிடுவாங்க. அப்போ அவர்கள் தானாக பண்ணாங்களா, சாட் ஜிபிடி தான் இது செஞ்சுருக்கா என்பதை நீங்கள் ஆசிரியர்கள் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், உடனே நம்மளாம் என்ன செய்யலாம், நடுத்தருவில் போய் உட்காந்து சாட் ஜிபிடி தடை செய் போராடினா போயிடுமா? அது போகாது, அது வந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ நாம் மாற்றி யோசிக்கணும். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங் படித்த போது, முதலாண்டு மாணவியாக இருந்தபோது, வாசே குழந்தை சாமி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப மிகப்பெரிய அறிவியலாளர், தமிழ் அறிஞர், அவர் தான் அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராக இருந்தார். எங்கள் காலேஜில் அப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, பசங்க பயங்கரமாக பிட் அடிப்பாங்க. பிட் அடிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நல்ல பிள்ளைங்க, யாருக்குமே தெரியாது அது என்னன்னு. சில பேர் நிறைய முடி வளர்த்து உள்ளெல்லாம் பிட் வச்சுக்கிட்டு வருவோம், உண்மையிலேயே சொல்கிறேன். இந்த பிட்டை இப்போ முன்ன இப்போமா ஸ்கேனர்லாம் கிடையாது இல்லை, அதனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சர்ச் பண்ணவும் முடியாது, அவன் எங்கே பிட்டை மறைச்சி வச்சுருப்பானே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த பிட்டை அடிக்கிறத தடை செய்யவே முடியல. அப்போ என்ன செஞ்சார் எங்கள் வைஸ் சான்சலர், என்ன பண்ணார்னா, இனிமேல் ஓப்பன் புக் எக்ஸாம்னு சொல்லிட்டார். நீ எதுக்கு பிட்டை எடுத்துகிட்டு வர, மனப்பாடம் பண்ணி அதை நினைவில் வச்சுக்க முடியல, நீ புக்கையே வச்சுக்கிட்டு பரீட்சை எழுதுறாஜான்ட்டார். ஓப்பன் புக் எக்ஸாம், இனிமேல் பிட்டை எதுக்கு, புக்கே தான் இருக்கேன். பசங்க படு சந்தோஷமாக நாங்களாம் புக்கோடு போனோம், ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இந்த பேப்பர் ஒரு சார்ட் ஆஃப் புக்கில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு. அதனால் கல்வி சொல்லித்தரப்படுகிற முறைகளை மாற்ற வேண்டுமே தவிர, டெக்னாலஜி அவங்களால தடுக்க முடியாது. இன்றைக்கி பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன, இந்த பிள்ளைங்களாம் என்ன கிளாஸுங்க இதுங்கெல்லாம், 12th மட்டும் இருக்காங்க, சரி 8th, ஓகே ஓகே தேங்க்யூ, 8th, 9th, 10th. இப்போ 11th, 12th வருகிற போது உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன, எந்நேரமும் ஃபோனே பார்த்துட்ருக்காங்க. நாம் வந்து 2 வருஷம் முன்னாடி மட்டும் ஃபோனை பார்த்தியோ குன்றுவேன், ஒன்று தொலைச்சிருவேன் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தோம். கொரோனா வந்த பிறகு நாமே ஆன்லைன் கிளாஸுக்காக ஃபோனை வாங்கி கொடுத்தோம். ஆன்லைன் கிளாஸ் பிள்ளைங்க அட்டன் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது, பெற்றோர்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க. உடனே மிஸ் பாடணும், அதுவே பாவம், ஆன்லைனில் கிளாஸ் நடத்தி பழக்கம் இல்லை, தட்டு தட்டு மாதிரி நடத்துது மிஸ்ஸு. அப்போ தான் லாகின் பண்ணியிருக்கான், வருண், வருண் ரேஸ் யுவர் ஹேண்ட், லாகின் ஆயிருக்கான், ஆனால் ஆளை காணும். வருண் வேர் ஆர் யூ, ரேஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னா ஒரு கை இப்படி பார்த்தா ரொம்ப பாட்டி கையாக இருக்கு. ஐயோ வருண், எப்படிடா உனக்கு இவ்வளோ வயசாகிருச்சு திடீர்னு, மகாபாரதத்தில் யயாத்தின் ஒருத்தன் திடீர்னு கிழவன் ஆயிட்டான். இம்மா வருண் திடீர்னு கிழவன், என்னடா வருண் இவ்வளோ பார்த்தா வருணோட பாட்டி லாகின் பண்ணியிருக்கு. வருண் எங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். சில பேர் ஆன்லைன் கிளாஸ்ல சில அம்மா வந்து பல் தேய்க்குது பிள்ளைகளுக்கு, சிலது பரோட்டா ஊட்டுது. இந்த டீச்சருக்கு கொடுமை பாருங்க, காலத்தினோட கொடுமை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் அம்மா வேற சண்டைக்கு வரும். ரொம்ப நேரமா என் பையன் கை தூக்கிக்கிட்டே இருக்கான், நீங்க கவனிக்கவே இல்லை. ஏமா எனக்கே கண்ணு தெரியாது இல்லை,
போனை கொடுத்துட்டோம், இனிமேல் ஃபோன்லேருந்து எப்படி பிள்ளைகளை பிரிக்க போகிறீர்கள் சொல்லுங்கள். எனக்கு நாம தானே ஃபோனை கொடுத்தோம், அதுவும் ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி பிள்ளைகளை ஃபோன்லேருந்து எப்படி பிரிக்க போகிறோம் நாம்? அவன் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கான், அவன் என்ன பார்த்துட்டுருக்கான் நமக்கு பயமாக இருக்கு. நல்ல விஷயத்தை கூட பார்க்கலாம், உன் நம்ம பிள்ளைகள் தவறானவர்களே அல்ல, நல்ல பிள்ளைங்க தானே, ஆனால் நமக்கு பயமாக இருக்கு. என்னடா பார்க்குறன்னோட டப்புன்னு ஆஃப் பண்ணிடும், நீ கூட ஃபோனை கொடு, நீ என்ன பார்த்தன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அதுக்குள்ளே ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணிட்டான். 1.5 செகண்டு தான் ஆயிருக்கு. இந்த அம்மா தட்டு தடுமாறி ஹிஸ்ட்ரிக்கு போகிறது கூட அவன் அதை டெலிட் பண்ணிட்டான். ஏன் அப்பா அம்மாக்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சதை விட, ஏன் ஆசிரியர்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சதை விட பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. திடீர்னு பள்ளி நிர்வாகத்திலேருந்து எல்கேஜி வகுப்புக்கு டீச்சர் வராங்க, அந்த டீச்சர் இல்லை அந்த பணியாளர் இருப்பாங்கல்ல ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறவங்க, அவங்க எல்கேஜி வகுப்புக்கு வராங்க. கதிரேசன், யார்ப்பா கதிரேசன்? அது ஒரு எல்கேஜியில் இருக்கு. அவனை பயந்துட்டே, உங்கள் அப்பா ஃபோனில் இருக்கார், வந்து பேசு. இந்த சின்ன பிள்ளை லேண்ட்லைன் ஃபோன் எடுத்து அலோன்றது, எப்படா பாஸ்வேர்டு மாற்றினார். அவரோட லேப்டாப் பாஸ்வேர்டை இவன் மாற்றிருக்கான். அவர் ஆஃபீஸில் போய் பார்த்து போய் இவன் வரல, ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி எல்கேஜி பிள்ளையை கூப்பிட்றாரு. அப்புறம் அவன் சொல்லித்தரான் லாகின் எப்படி பண்ணணும்னு அப்பாவுக்கு எல்கேஜி பையன் சொல்லித்தரான். அவருக்கு ஆஃபீஸில் எவ்வளோ கேவலப்படுவார்னு மாத்திரம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருக்கு, தேர் ஃபார் அஹெட் ஆஃப் அஸ் இன் டெக்னாலஜி. நம்மை விட தொழில்நுட்ப அறிவு அவர்களுக்கு பல மடங்கு இருக்கிறது. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் பேசுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். முதல் விஷயம், நான் என்ன நம்புகிறேன் என்றால், அவங்க ரொம்ப ஃபோனை பார்க்குறாங்க, ரொம்ப லேப்டாப், இதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் முதல்லயே சொன்னேன், மாற்றங்களை தடுக்க முடியாது, அந்த மாற்றங்களுக்கு ஏற்றார் போல நம்மை நாம் செதுக்கிக் கொள்ள முடியும். முதல் விஷயம், இந்த ஃபோன்ல என்ன செய்யணும், லேப்டாப்ல என்ன செய்யணும், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பெற்றோர்கள், அதுவும் குறிப்பா அம்மாக்களுக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அந்த டெக்னாலஜியை பார்த்தால. அந்த அப்பா வந்து ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு, அந்த கடையிலேயே அந்த அம்மா சொல்லுது, கந்த சஷ்டி கவசம் ரிங்டோனா வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. அவர் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து வச்சு கொடுத்துருக்காரு ரிங்டோன். அதான் அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்னா, கந்த சஷ்டி கவசம் வந்தால் ஃபோன் எடுத்து பேசணும், அதுதான் அந்த அம்மாவுக்கு தெரியும். அடுத்த நாள் ஃபோன் எடுத்து பஸ்ஸில் போயிருக்கு, ரஞ்சிதமே ரஞ்சிதமேன்னு பாட்டு வரும். இந்த அம்மா அப்படியே இருக்கு பஸ்ஸில், எல்லாரும் சொல்ல, ஏம்மா உன் ஃபோன் அடிக்குதுமா, என் ஃபோன் அடித்தா அப்படி வராதுங்க. 17 தடவை ரஞ்சிதமே வந்திருக்கு. கீழே இறங்கினோட வீட்டுக்கா சொல்ல, அறிவு இருக்கா, ஃபோன் வாங்கி கொடுத்தேனே, ஃபோன் பண்ண எடுத்தா என்ன உனக்கு, என் ஃபோன் அடிக்கவே இல்லைங்குது. பார்த்தா ராத்திரியோட ராத்திரியா பையன் ரஞ்சிதமேக்கு மாற்றிருக்கான். ஒரு பையன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல, ஏ எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காருடா, எஸ்எம்எஸ் வந்து டிங்கு டிங்குனா எங்கள் அம்மா எடுத்து ஆலோ ஆலோன்னு ரொம்ப நேரமாக பேசுதுன்னு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, பசங்க டெக்னாலஜியில் நம்ம விட முன்னாடி இருக்காங்க, நம்ம பின்னாடி இருக்கோம், இதான பிரச்சனை. என்ன செய்வது, நாம தான் நம்மளை மாற்றிக்கணும், அவங்கள மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. ஏன்னா அவங்க பியர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதில் தான் அவங்க இருப்பாங்க. அவன் ஃப்ரெண்ட் என்ன செய்யறானோ அது தான் அவன் செய்வான். எங்கள் அம்மா மாற்றி நான் இருப்பேன் அவன் இருப்பானா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தண்ணீரும் பாசமும் எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும், மேல் நோக்கி பாயாது. இது ஒரு சீன பழமொழி, தண்ணீரும் பாசமும் கீழே தான் பாயும், மேலே பாயாது. அவன் அவன் ஃப்ரெண்டை பார்த்து அவனமாக தான் இருக்க ட்ரை பண்ணுவான். நான் இந்த இந்த பிள்ளைங்களாம் எங்கள் என்னுடைய தாய் போல நான் இருப்பீங்களே, எங்கள் அம்மா மாதிரி ஆயிடுவேணும்னு பயமாக இருக்குங்குது இந்த பிள்ளைகளும். இப்போ தெரியாது, அம்மாவோட அருமையெல்லாம் தெரியறதுக்கு ஒரு வயசு வேணும்ல, அது வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும், அதுபடி தெரியாது தானே. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டீச்சர்ஸும் சரி பெற்றோர்களும் சரி, டெக்னாலஜியில் உங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும். அதுக்காக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 30 நிமிஷம் செலவழிக்கணும்னா செலவழித்து தான் ஆகணும். எனக்கு புரியவே இல்லை மேடம், இது இந்த ஃபோன் என்ன செய்யுதுன்னே எனக்கு தெரியல, லேப்டாப்பை வச்சுக்கிட்டு என்ன செய்யுதுன்னே எனக்கு தெரியல. கற்றுக்குங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்டே கற்றுக்குங்க, பிள்ளைகிட்ட போய் கேட்டால் சொல்லி தந்துடுவானா? உனக்கெல்லாம் சொல்லித்தரலாம் எனக்கு பொறுமையே கிடையாது, தயவு செஞ்சு என்னை கேட்காதம்மா. நீங்கள் சொல்லுங்கள், ஏய் உனக்கு ஏபிசியை நான் தான்டா சொல்லி கொடுத்தேன், உனக்கு ஏபிசி நான் தான் சொல்லி கொடுத்தேன், சி போட வராமல் 10 நாள் கிளாஸ் வாசலில் நின்ன தற்கொலை தானே நீ, சி போட வரல, எப்போ பாரு இப்படி இப்படி போட்டுட்டு இருந்தான், மிஸ்ஸு கூப்பிட்டு சொல்லிருச்சு, இதை பாருங்கம்மா இவனுக்கு சியை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு கூட்டிடுவாங்க, என்னால் முடியலன்னு மிஸ்ஸே சொல்லிருச்சு.
அந்த அம்மா 10 நாள் உட்காந்து சி போட சொல்லிக் கொடுத்த அப்புறம் தான் கிளாஸுக்கு வந்தான். உனக்கு சி ஏபிசி தான் சொல்லிக் கொடுத்தேன், எனக்கு இப்போ ஒன்று தெரியலன்னா சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ப்ளீஸ் டீச் டெக்னாலஜி டு யுவர் பேரண்ட்ஸ், அது உங்களுக்கும் நல்லது. நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட காமிக்கணும்னு நினைக்கிறீங்க, அம்மா இந்த இன்ஸ்டாரியில் பார்த்தியா, அது இன்ஸ்டாரியில் தட்டு தடுமாறுதல போயிடுது, நடக்குதா இல்லையா? ஏன்னா இன்ஸ்டாரியில்ன்றது நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மட்டும்தான் இருக்கும், கையெழுத்துட்டா போயிடும், அதை புரியறதுக்கே 1 மாதம் ஆகுது. அது ப்ளீஸ் டீச் டெக்னாலஜி, அந்த டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முதல் விஷயம் இதை செஞ்சே ஆகணும். ஓரளவாவது அப்போ தான் நம்ம பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். நல்ல பிள்ளைகள் நல்ல விஷயங்களே அவங்க தேடலாம், ஆனால் நமக்கு பயமாக இருக்குல்ல, அந்த பயத்தை மாற்றுவேன். ஆசிரியர்களுக்கும் அதே தான். மாதா பிதா குரு தெய்வம் என்பது ஒரு தலைமுறை, மாதா பிதா கூகுள் தெய்வம் என்பது இன்றைய தலைமுறை. எல்லாம் உனக்கு கூகுளில் தெரியுதுங்க. அப்புறமா ஆசிரியர்களினுடைய ரோல் என்ன என்றால், உங்களினுடைய ரோல் வந்து ஒரு சாக்கு மூட்டைக்குள் பொருட்களை திணிப்பது என்பது ஆசிரியர்களினுடைய பணி இனிமேல் அல்ல. நான் சொல்கிறேம்மா, சார்ஜ் இப்போ இப்போ நீங்கள் என்ன 2 வருஷம் கழிச்சு உங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிடுங்க, த என்டையர் ஸ்கூல் வில் பி ஆப்ரேட்டிங் ஆன் சார்ஜ் ஜிபிடி. நான் இன்றைக்கி அதை ஒரு நான் சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இன் 2 இயர்ஸ் ஒவ்வொருத்தரும் உங்கள் ஃபோனில் சார்ஜ் ஜிபிடி வச்சு அதில் தான் கிளாஸ் நடத்திட்டுருப்பீங்க. டெக்னாலஜி உள்ளே வர வேகத்தை உங்களால் தடுக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது உங்களால். அப்போ ஆசிரியர்கள் அப்டேட்டடாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கூகுள்லேயே அவன் எல்லாத்தையும் பார்த்துருவானே. நீங்கள் வந்து தான் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, ரிஃப்ராக்ஷன்னா என்ன, நீங்கள் தான் சொல்லித்தணுமா அவனுக்கு. அவன் கூகுள் சர்ச் பண்ணால் அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும், மிஸ் நீங்கள் ரிஃப்ளெக்ஷனையும் ரிஃப்ராக்ஷனையும் தப்பாக படம் வரைஞ்சிருக்கீங்கன்னு அது சொல்லுது. அந்த மிஸ் தப்பாக படத்துக்கு டைட்டிலை மாற்றி போட்டுருச்சு. ட்ரிக்னோமெட்ரி டிஃப்ரென்சியேஷன் இனிமேல் நீங்கள் தான் சொல்லித்தரணுமா? சேட் ஜிபிடி வில் டீச் தம். அப்போ ஆசிரியர்களுடைய ரோல் என்ன? டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், ஒன்ஸ் எ டீச்சர் ஆல்வேஸ் எ ஸ்டூடெண்ட் என்று சொன்னார். ஆசிரியர்களுடைய முதல் வேலை படித்துக்கொண்டே இருப்பது, படித்துக்கொண்டே இருப்பது. நல்லா வந்துட்டீங்க சொல்கிறதுக்கு. நாங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறதே எங்களுக்கு டைம் இல்லை, வீட்டில் சோறாகனா எங்கள் பிள்ளைகளை பார்ப்போமா, நாங்கள் படிச்சுக்கிட்டு இருப்போமான்னா வேறு வழி இல்லை. ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். அந்த காலத்தில் ஆசிரியர்கள் வந்து 30 வருஷமாக ஒரே கிளாஸ்க்கு ஒரே சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்லாம் காலேஜில் இருந்திருக்காங்களா இல்லையா? தாராளமாக இருந்திருக்காங்க. இக்கனாமிக்ஸ் அப்படின்னு திரும்பி போர்டில் ஒரு இது டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒரு கிராஃப் வரையும், 30 வருஷமாக அதையும் சொல்லிக் கொடுக்கும், ரிட்டையர் ஆயிரும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காமர்ஸ் டீச்சர்ஸ் இருக்கீங்களா? இங்கே இருக்கீங்க, உத்தர கூட கை தூக்கு இல்லையா? சரி, இக்கனாமிக்ஸ் காமர்ஸ் டீச்சர்ஸ் இருக்கீங்கன்னு வைங்க, சார் இருக்காங்க. நீங்கள் கிளாஸில் போய் இன்றைக்கி ஏன் அதானி வந்து எஃபிஓவை ரிவர்ஸ் பண்ணாருன்னு நீங்கள் பேசணும். நீங்கள் இன்றைக்கி அது தானே சார் சப்ஜெக்ட்டு. நீங்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் எவ்வளோ நாள் வரைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதெல்லாம் அவன் பார்த்துட்டான் முன்னாடியே. வை டிட் அதானி ரிவர்ஸ் தி எஃபிஓ? அதனால் இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பா இல்லை என்ன நடக்க போயிருக்கு, இதை நீங்கள் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ பையனை எழுந்து கேட்குறாங்க, சார் எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்களே, அதானியோட எஃபிஓவை ரிவர்ஸ் பண்ணிட்டாருன்னு. அப்படின்னா என்ன சார் உங்களுக்கு ஒருவேளை தெரியலன்னு வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏய் நான் போய் படிச்சுட்டு வரேன், நீயும் படிச்சுட்டு வா, நாளை கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் நாளைய கல்வி கூடங்களினுடைய நிலையாக இருக்க போகிறது. நீங்கள் திரும்ப போர்டுக்கு திரும்பி படவை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. யூ பி ப்ரிப்பேர்டு. எப்போ ஆசிரியர்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், ஒரு தீபத்தை தூண்டி விடுகிறீர்கள். அதுதான் ஆசிரியர்களினுடைய வேலை. இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் நம்ம பிள்ளைங்க பாஸ் பண்ணதை தாராளமாக பாஸ் பண்ணும், என்ன சார் கஷ்டம்? ஒன்றும் கஷ்டம் இல்லை. பாட்னி டீச்சர்ஸ் இருக்கீங்க, இந்த ஹைபிஸ்கஸ்க்கு ஹைபிஸ்கஸ் ரோசாஸ் என்னன்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க. இந்த பிள்ளை வந்து ஒரு காலத்தில் இதெல்லாம் பெரிய விஷயமா நினைஞ்சு படுது, இப்போல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. எதற்காக அப்போது ஆசிரியர்களுடைய பணி என்ன? உங்கள் பிள்ளைகளிடம் இருக்கிற தனித்திறமை என்ன என்று கண்டுபிடித்து அந்த துறையில் அந்த பிள்ளைகளை ஊக்குவிப்பது தான் ஆசிரியர்களினுடைய பணியாக எதிர்காலத்தில் இருக்க போகிறது. இதை முன்னாடி டீச்சர்ஸ் செய்யலையானா செஞ்சாங்க, எங்கள் டீச்சரே செஞ்சுருக்காங்க. நான் 5வது வகுப்பில் படிக்கிற போதே என்னுடைய ஆசிரியர் ஒருவர் தான் எனக்குள்ளே ஒரு பேச்சாளர் இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தார். எனக்கு அது தெரியாது, எனக்கு அது தெரியவே தெரியாது. நான் கிளாஸில் உட்காந்தாக்கா முன்னாடி இருக்கிற பிள்ளையோட தலைக்கு நேராக என் தலையை வச்சுப்பேன் நான். எதுக்கு? நம்மளை மிஸ்ஸு பார்த்து எந்த கேள்வியும் கேட்டுடக்கூடாதுன்றதுக்காக. நேராக அந்த தலைக்கு ஸ்ட்ரெயிட்டாக என் தலையை வச்சு அப்படியே இருப்பேன்.
ஏ எந்திரி அப்படின்னா அப்படியே இருப்பேன். பின்னாடி திரும்புவது என்ன கேட்கலையா, பின்னாடி யாரே கேட்குறாங்க. ஏ நீ தான் எந்திரி, ஹேமா தங்க எந்திரி, எங்கள் அக்கா பேர் ஹேமா. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா, நம்ம அக்கா படித்த ஸ்கூலில் நம்ம படிக்கிறது, இல்லை நம்ம அண்ணா படித்த ஸ்கூலில் நம்ம படிக்கிறது. இதை விட கொடுமை எதுவும், அதுவும் உங்களுக்கெல்லாம் மாதிரி யூனிஃபார்ம்லாம், எங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கூட அக்கா போட்ட யூனிஃபார்ம் தான், அதே யூனிஃபார்ம் தான், புக்கு அதே புக், ஏன்னா புக்கே மாற்ற மாட்டாங்க, 10 வருஷம் ஒரே புக்கு தான் இருக்கும். எல்லா புக்குலையும் கொட்டையாக கே ஹேமான்னு பேர் எழுதி வச்சுருப்பாள். நான் அது மேலே எச்சு திருப்பி ரப்பரால் அழித்து கே பாரத்தின்னு எழுதுறதுக்குள்ள படாத பாடு போடுவேன். அது அவள் நல்ல படிப்பா, நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிட்டா, அதனால டீச்சர்லாம் கொட்டுவாங்க, ஹேமா தங்கையா நீ, ஹேமா தங்கையா நீ. எனக்கு அவள் ஸ்கூலை விட்டு போனால் போகணும்னு ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நாங்கள் அதை அந்த சூழலில் வசித்த போது எங்கள் டீச்சருக்கு வந்து எனக்குள்ளே ஒரு பேச்சாளர் இருந்தது தெரிய வந்தது. எங்கள் அக்காவுக்கு தெரியல, எங்கள் அப்பாவே ஒரு தலைமை ஆசிரியர், அவருக்கு தெரியல. எங்கள் அம்மா அந்த காலத்தில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட், அவங்களுக்கு தெரியல, முக்கியமாக எனக்கு தெரியவே இல்லை. எங்கள் டீச்சர் எழுந்துக்க சொல்லாமல் இருக்கிறதுக்காகவே நான் எச்சரிக்கையாக எப்பவுமே இருப்பேன். நீ எந்திரி எந்திரி, நீ தான் ஹேமா தங்க எந்திரி. நானா மிஸ், நானா மிஸ், நீ தான் எந்திரி, நீ அடுத்த மண்டே பேசணும். ஆளாக எனக்கெல்லாம் பேச வராது, கிளாஸில் பேசிக்கிட்டே இருக்கேன், கிளாஸில் பேசுவேன் மிஸ், ஸ்டேஜ்லலாம் பேச்சு வராது. ஒரு படத்தில் வந்து வடிவேலு பார்த்திபனை கேட்பாரு, பேச்சு வராது உனக்கு, அது மாதிரி எங்கள் மிஸ் உனக்கு பேச்சு வராது, கிளாஸில் ஓயாமல் பேசுகிற நீ, கிளாஸில் பேசுவேன் மிஸ், ஸ்டேஜில் பேச வராது. ஏன்னா எங்கள் ஸ்கூலில் என்ன ரூல்னால் பேப்பர் வச்சு பேசக்கூடாது. சில பிள்ளைங்க சில பள்ளியில் பார்த்து அப்படியே படிக்கிறாங்கல்ல, எங்கள் ஸ்கூலில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்டேஜில் ஏறி 3 நிமிஷம் பேசணும், ஆனால் பேப்பர் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எனக்கு வராது மிஸ் கொன்றுவேன் போ, வழக்கம் போல் தான் வீட்டில் போய் சொல்ல முடியாதுன்னு அப்பா வேற அடிப்பார். உடனே ஸ்பீச்செல்லாம் மனப்பாடம் பண்ணி இங்கே வந்து முதல் லைனே மறந்து போயிட்டேன். என் பேர் கே பாரதி, அதுவே வரல. எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இறக்கிட்டாங்க. இந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, அடுத்த வாரம் நீ தான் பேசணுன்ட்டாங்க. போன வாரமே அவமானப்பட்டது உங்களுக்கு போகாதா, ஒவ்வொரு வாரமும் நான் அவமானப்படணுமா, இதெல்லாம் சொல்ல முடியாது, மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். இந்த காலத்து பிள்ளையாக தான் சொல்லுது. ஆனால் ஒரு பையன் அது பார்த்தீங்களா யூடியூப்பில், முதல் கிளாஸ் இல்லை எல்கேஜி, டீச்சர் ஆ போட சொல்லி கொடுத்துருவான், இவன் ஏதோ ஒன்றத்தை போட்டுட்டு வந்திருக்கான், இது ஆவே இல்லைடான்ற, இதையே ஆவா வச்சுக்கிட்டா என்னன்னு கேட்குறேன். பார்த்தீங்களா இல்லையா அந்த யூடியூப்பை, இந்த டீச்சர் சொல்ல இப்படி போடக்கூடாதுரா, நான் போட்ட மாதிரி போடு, இது இந்த ஆவே நல்லா தான் இருக்கு டீச்சர் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். கடவுளே இவங்க தொல்லை பொறுக்க முடியலன்றான். யார் சொல்லணும் அதை, டீச்சர் சொல்லணும், பையன் சொல்லிகிட்டு இருக்கான், கடவுளே இவங்க தொல்லை பொறுக்கவே முடியலன்னு. புது ஆவையே உருவாக்கிட்டான், இப்போ தான் அவனுக்கு 5 வயசு. இவெல்லாம் ப்ளஸ் டூக்கு வந்தால் என்னென்ன செய்வான்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. போய் அன்றைக்கி அதெல்லாம் பாசிபிளே இல்லை. டீச்சர் வந்து தலையில் கொட்டி நீ அடுத்த வாரம் பேசுகிற, 7 வாரம் பேசினேங்க, ஒவ்வொரு முறையும் மறந்து போய் அவமானப்பட்டு. நான் எங்கேயோ ஸ்கூலில் தண்ணி, அப்போல்லாம் தண்ணிலாம் டேப்பில் தானே நம்ம அப்படியே குடிக்கணும், தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் பிள்ளைங்களே ஏ இவ தாண்டி ஒவ்வொரு வாரமும் ஸ்டேஜில் மறந்து இறங்குவா. ஆனால் அந்த 7 வாரம் பேசினது தான் என்னோட வாழ்க்கையில் பேச்சாளர் ஆவதற்கு முதல் படியாக இருந்தது. இப்போ நான் இவ்வளவு நாட்கள் கழித்து யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய பேஷன், என்னுடைய தனித்துவம் என்பது ஒரு மேடை பேச்சாளராக இருப்பது தான் என்பது யாருக்குமே தெரியாத போது அந்த ஆசிரியருக்கு எப்படி தெரிந்தது? அதுதான் நான் சொன்னேன், ஆசிரியரினுடைய பணி என்பது ஒரு தீபத்தை தூண்டி விடுகிற பணி. இன்னைக்கு அந்த ஆசிரியர் அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. நான் சமீபத்தில் அவங்களோட ஒரு வீடியோ கால் பண்ணி பேசினேன், அவங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து சரியாக பேச முடியல, ஆனால் என் பேரை கரெக்டாக சொல்கிறாங்க, பாரதி தானே, அதை மட்டும் கேட்டாங்க. அந்த ஆசிரியருக்கு நான் பதிலுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், என்னங்க செய்ய முடியும், ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம், அது போருமா? அது அவங்க எனக்கு செய்திருக்கிற உதவி என்பது எவ்வளவு பெரிய உதவி, எனக்குள்ளே இருக்கிற என்னை எனக்கே அறிமுகப்படுத்திய உதவியை ஒரு ஆசிரியர் செய்திருக்கிறார் என்றால் அதுதான் ஆசிரியர்களினுடைய சிறப்பு. அவர்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா அப்பா அம்மாக்கள் பெரும்பாலும் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளை தான் உலகத்திலே சிறந்த பிள்ளை நம்ம நினைக்கிறோம், நாம் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். டீச்சர்கிட்ட போய் சண்டை போகிறோம், ஏன் 6 மார்க் குறைச்சிங்க, பக்கத்தில் இருக்கிற ரமேஷுக்கு வந்து 3 மார்க் போட்டிருக்கீங்க, என் பிள்ளைக்கு நீங்கள் 2 மார்க் தான் போட்டிருக்கீங்க, 2.5 மார்க் தான் போட்டிருக்கீங்க, ஏன் 1/2 மார்க் போடல,
டீச்சரோட சண்டை போடுறோம். ஏன் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பையன் தான் பெஸ்ட்டு, நம்ம பொண்ணு தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். இந்த ஆனுவல் டே இங்கே நடத்திருக்கீங்க இல்லை, உங்கள் ஸ்கூலில் எப்படியே தெரியாது, பொதுவாக ஆனுவல் டே நடத்துகிற ஸ்கூல்லாம் அப்பா அம்மா போய் சண்டை போடுது, ஏன் என் பிள்ளையை சேர்க்கலை, அப்புறம் சேர்த்துட்டாங்க, சேர்த்த அப்புறம் ஏன் என் பிள்ளைய வந்து மெயின் ரோல் கொடுக்கல, சண்டை போடுது அப்பா அம்மா போய். எல்லாம் ஒரு ஸ்கூல் ட்ராமாவில் போட்டால் 7 ராமர் இருக்காங்க, ராமர் ஒத்தர் தானேங்க, 7 ராமர் 7 சீதை இருக்காங்க. நான் கேட்டேன், ஏங்க 7 ராமர் இருக்காங்க, 7 அப்பா அம்மாவும் தொல்லை பண்ணுறாங்கங்க. அந்த ஸ்கூலில் 2000 பிள்ளைங்க படிக்குது, 2000 ராமர் வராமல் இருந்தாங்களே நம்ம சந்தோஷப்படணும். பெற்றோர்களுக்கு அது தெரியாது, அது இயல்பு. ஏன்னா நம்முடைய பாசம் நம்முடைய கண்ணை மறைக்கிறது. வி திங்க் அவர் சில்ட்ரன் ஆர் தி பெஸ்ட். அவன் டான்ஸ் ஆடினா அவன் விஜய், அவன் வந்து கிரிக்கெட் விளையாடினா அவன் மகேந்திர சிங் தோனி, அவன் செஸ் விளையாடினா அவன் தான் வந்து பிரக்ஞானந்தா, அப்படிதான் நம்ம நினைப்போம். ஏன்னா நம்முடைய பாசம் அப்படிப்படும். ஆனால் ஆசிரியருக்கு தெரியும், ஒரு துலாக்கோலினுடைய முள் போல ஒரு நொடி கூட பிசகாத பிரிசிஷன் என்பது ஆசிரியர்களிடம் தான் உண்டு. Thank you.